ராஜா, சமூக சேவையெல்லாம் தேவைதான்ப்பா. அதுக்காக எங்களை எல்லாம் மறந்துடாத. அடிக்கடி வீட்டு பக்கம் வந்து போயிட்டு, அப்பதானே இவளுக்கு முகமாவும் ஞாபகம் இருக்கும். உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? அம்மா. அம்மா? அப்பாவும் பிடிக்கும். நானு பிடிக்காது. ஏண்டி? இப்போ ரொம்ப பிடிக்கும். என்ன சிரிப்பு? சுஜி போய் படி, போ போமா, போய் படி. ஸ்டேஷன்ல இருந்து களைப்பா வரல, காஃபி கொண்ட. பைத்தியம் பிடித்த நாய் கடித்து 10 பேர் சாவு. எப்ப பார்த்தாலும் சாவு செய்தியா? ஏதாவது நல்ல செய்தியா படியா? 20 வருஷத்துக்கு முன்னால வந்த பழைய பேப்பர்லாம் வாங்கி படிச்சா நல்ல செய்தி கிடைக்கும். இதோ பஸ்ஸில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த 72 பேரை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். எங்க? இங்க இல்ல, பஞ்சாப்ல. ஐயையோ, ஏயா இப்படி எல்லாம் நடக்குது? ஜனத்தொகை பெருகிக்கிட்டே போகுது, அதை குறைக்கிறதுக்காக இப்படி எல்லாம் சேவை பண்றாங்க. இப்பெல்லாம் தெருவுல 100 கணக்கா நாய் இங்க தெரியுது, அது யாருமே பிடிக்கிறது இல்லையே. ஏன் தெரியுமா? நாய் கடிச்சு ஒரு 10 பேர் சாவட்டுமேங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். நாய் கடிச்சா செத்துருவாங்களா? பைத்தியம் பிடிச்ச நாய் கடிச்சா சாக வேண்டியதுதான், அவ்வளவு விஷம். பைத்தியம் பிடிச்ச மனுஷன் கடிச்சாலும் சாவுதான். அம்மா, மாமா, பயந்துட்டீங்களா? இது மாறு வேஷ போட்டிக்காக நான் போட்டுக்கிட்ட வேஷம். வேஷமா? வெறி புடிச்சு பைத்தியக்கார வேஷம் இவ்வளவு நல்லா பொருந்து இருக்குது. இந்திரா, 2 காபி கொண்டாமா. சூடா அப்பா. ஒழுங்க வேலையும் கொடுத்து 3 வேளை சாப்பாடு போட்டதுக்கு அப்புறமும் ஏண்டா இந்த திருட்டு புத்தி? அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. என்ன இது? வேற யார் பணம் இல்ல, என் சொந்த பணம், சொந்த சட்டை. சொந்த சட்டையா? ஆமா, திருடி சாப்பிட்டா வாய்க்கு ருசியா இருக்கு, சீக்கிரம் சீர்ணமாகுது. இது என் கைப்பழக்கம். இது மனப்பழக்கம், இத முதல்ல மாத்திக்கணும். உன் பணத்தை திருடினாலும் திருட்டு திருட்டு தான். இப்ப செஞ்ச தப்புக்கு அபராதம் 10 ரூபாய் உண்டில போடு. எடுத்ததே 10, அபராதம் 10. நீ போல நான் போட்டுடுவேன். போட்டுருங்க. இது நானே போட்டுறேன். யார் சார் நீங்கெல்லாம்? பார்த்த ஒம்பு சண்டைக்கு வந்த மாதிரி தெரியுது. பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. பாருங்க, எனக்கு உங்களை முன்ன பின்ன தெரியாது, நமக்குள்ள விரோதமும் கிடையாது. அப்புறம் எதுக்கு வீண் சண்டை? எங்களை வேணா தெரியாம இருக்கலாம், அவங்கள நரம்படி நிபுணர்,
இவன் சைதா பெட்ட காளி ஐ ஸ்பெஷலிஸ்ட், கண்ண மட்டும் இவன் டென்டிஸ்ட், பல்ல மட்டும் உடைப்பான். இவன் போன் ஸ்பெஷலிஸ்ட், எலும்ப மட்டும் உடைப்பான். நீ பெரிய ஹீரோ, நான் ஒத்துக்கிறேன். என்ன வெற்றியா? அப்படியே போனா எப்படி? நான் எதுல ஸ்பெஷலிஸ்ட் நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். எதுல ஸ்பெஷலிஸ்ட்? சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட். இப்போ லேசா தொட்டேன்னு வச்சுக்கோ கண்ணு, அவ்வளவுதான் அம்பேல். எண்ணி கரெக்டா 10வது மாசத்துல நீ தாயாயிடுவ. ஐயோ, நான் வாழப்போற பொண்ணியா? எனக்கு எடுத்துறாதியா? ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன விட்டுறியா? ஐயோ வேண்டையா, எனக்கு எடுத்துறாத. ப்ளீஸ், என்ன விட்டுறியா? விட்டுறியா? ஐயோ ப்ளீஸ், உன் காலை பிடி. என்ன காப்பாத்து! ஐயோ என்ன காப்பாத்து! மன்னிக்கணும், நான் உங்களை காப்பாத்த முடியாது. ஏன்னா எனக்கும் நீச்சல் தெரியாது. அந்த ஆண்டவனை வேண்டிக்கிங்க, பொழைச்சல் இருந்தா மறுபடியும் சந்திப்போம். என்ன காப்பாத்தியா?